ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா தூண்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தூண்டில் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கிற முள் ஒன்று நம்ம வாங்கிக்கணும். அது கடையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ருபீஸ் கொடுத்தாலே நம்ம கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நரம்பு, இது ஒரு 20 ருபீஸ் கிட்டே வரும். இது வந்து நிறைய கலரில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ, எந்த சைஸ் தேவையோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து சின்ன சைஸ் போதும், அதனால் வந்து நான் சின்னதாக வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி, இது மயிலிறகுல இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச குச்சி இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஈயம், இது சின்னதான இரும்பு கூட இருந்தால் கூட ஓகே, ஏன்னா தூண்டில் வந்து சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படி. ஆனால் இது கண்டிப்பாக தேவை, அது எது வந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு என்னடா இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க. இது ஜஸ்ட்டு இந்த நூலை கட் பண்ணிவிட்டு அறுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த கத்தி பார்த்திங்கன்னா வெறும் 120 ரூபா தான், நல்லா இருக்குது. இதோடய அன்பாக்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் நான் போட்டு விடுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு குச்சி, இது இருந்தால் தான் நம்ம கையில் பிடிச்சிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்ட்ரைட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு குச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரு மூங்கில் குச்சி இருக்குது, அதனால் வந்து நான் மூங்கில் குச்சி யூஸ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக இந்த ஐட்டங்களை வச்சு தான் நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் செய்ய போகிறோம். வாங்க நெக்ஸ்ட்டு தூண்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நரம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். நரம்பு எடுத்துகிட்டு இதில் சிக்கல் இல்லாமல் பிரித்து எடுத்துருங்க, இல்லாட்டி நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இந்த நரம்பு வந்து எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து முடிச்சிடலாம் முதல்ல. ஐயோ சிக்க மாட்டேங்கிச்சே. சரி நல்லா எடுத்துகிட்டு உங்களுக்கு கா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மீட்டர் தேவைப்படுது. இந்த 5 மீட்டர் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. தனியாக வச்சுருவோம், தேவையில்லை. இப்போ புதுசாக நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை வந்து இந்த மீன் முள் நம்ம வாங்கணும் இல்லைங்களா. இந்த மீன் முள்ளோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து கட்டிக்கலாம். இந்த நரம்பையும் இந்த தூண்டில் முள்ளையும் நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து கட்டிக்கலாம். ஒரு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. முதல்ல கட்டி முடிச்சிடலாம். முதல்ல ஒரு முடிச்சு போட்டு விட்ருவோம், அதுக்கப்புறம் 2வது முடிச்சு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீன் முடிச்சு வந்து ரொம்ப டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் கடிச்சு இழுத்துட்டு போகும்போது உங்களால் டக்குன்னு என்ன சொல்கிறது, மீன் முள் வந்து கட்டாகாமல் இருக்கும். நீங்கள் லூஸாக கட்டினீங்கன்னா மீன் அதோடு சேர்ந்து பிச்சுட்டு போயிடும். இந்த நரம்பையும் முள்ளையும் கட்டும் போது எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க. நான் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கருப்பு கலர் முள். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்காது, இந்த மாதிரி பட்டையாக தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது இருக்கிறதுனால என்னென்னா கட்டுறது கொஞ்சம் சிரமம், பட் மீன் இதில் நல்லா மாட்டுன்ற ஒரு நம்பிக்கை. இதே ஒயிட் கலர் முள் ஒன்று இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் துணி தைக்கிற ஊசி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வரும். அதில் டைரெக்டாகவே நீங்கள் வந்து நரம்ப உள்ளே கட்டி இழுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தூண்டி முள் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த நரம்பை வந்து நீங்கள் கட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி நெருப்பட்டி வச்சு நீங்கள் நெருப்பை காட்டி இதை வந்து சுருக்கிக்கிட்டாலும் சரி. இப்போ நெருப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் இதை சுருக்கிக்கிறேன். ஓகே, இது மாதிரி சுருக்கிக்கோங்க. வேறு ஒன்றுத்துக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு எண்டை பார்த்திங்கன்னா மீன் முள்ள கனெக்ட் பண்ணிட்டோம். இதே இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா இதோட நரம்போட இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் கோலில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம அந்த மூங்கில் கோலை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதில் வந்து நீங்கள் நரம்பு கட்டும் போது அவுந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி உருவாக்கிக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிரிப்பாக வந்து நம்ம நரம்பை வந்து ஈஸியாக கட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நரம்போட இன்னொரு எண்டை வந்து நம்ம இதில் கட்டிடலாம். நான் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த காட்டுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த நரம்பையும் இந்த மூங்கில் குச்சியும் வந்து நம்ம டை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிதக்கிறதுக்கு வந்து நம்ம தக்க சொன்னாங்க இல்லைங்களா,
இந்த மயிலோட இறக்கை இதை வந்து நம்ம கட்டிடலாம். கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மயில் இறக்கையை வந்து எப்படி நான் கட்டுறது இப்போ சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். முதல்ல இந்த இவ்வளோ பெருசாகவும் நீங்கள் வந்து இவ்வளோ நீளமாக இருக்குது, இந்த இவ்வளோ நீளமாகவும் நீங்கள் கட்ட தேவையில்ல. இதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சின்ன பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டாக கட்டுங்க, இல்லாட்டி ஒன்றே ஒன்று கட்டினா கூட போதுமானது. நம்ம எவ்வளோ இந்த ஈயத்தை நம்ம கட்டுறோமோ அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அது மிதக்கிற அளவுக்கு கட்டினா ஓகே. நான் வந்து இந்த ரெக்கையை வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் தான் இப்போ கட்டியிருக்கேன், ரெண்டா பக்கம் இப்படி கட்டிட்டேன், இப்படி கட்டிடுங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முள் வந்து குயிக்காக உள்ளே போகிறதுக்கு நம்ம ஈயம் கட்டிக்கலாம். ஈயம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட்டினா போதுமானது. நீங்கள் அதிகமாக கட்டிட்டீங்கன்னா இந்த தெக்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடும். கம்மியாக கட்டணும், அப்போ தான் வந்து தெக்கை மேலே மிதக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஈயம் மட்டும் நான் கட்டிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தூண்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம தூண்டில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ புதுசாக ரெடி பண்ண தூண்டிலை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம்.